வணக்கம். இப்போ நம்ம இளைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு கேரக்டர் என்டர் ஆகிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். அதான் அட்மின், மை யங் ஃப்ரெண்ட் மிஸ்டர் சந்து. அவர் வந்து பாவம் இந்த ஒரு 10 நாளாக பார்க்குறாரு இல்லையா, நம்ம அவதிங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்குள்ளே வந்து சில கேள்விகளெல்லாம் வந்திருக்கு. அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதை வந்து பைசல் பண்ணிடுவோம். நான் கேளுப்பா, இப்போ ஜோதிடம் வந்தது நிஜமாக இருக்கா? ஜோதிடம்ன்றதே வந்து என்னடானா, இந்த கிரகங்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்குதுன்னு சொல்கிறது தான். இப்போ ஒரே ஆள், அந்த ஆளை வந்து மத்தியானம் உச்சி வெயிலில் போய் மீட் பண்ணு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இதே சாயந்தரம் சந்திரன் உதிச்ச பிறகு போய் பார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? சூரிய சந்திரன்றது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்ச பிளானட். இப்போ சன் ஸ்ட்ரோக் வருது, ஏன்? சூரியனோட எஃபெக்ட். இது என்ன, இப்போ ஜெயலலிதா இருந்துச்சு, சூரிய வெளிச்சம் சந்திர வெளிச்சம் படாமல், மொக்கை, விட்டமின் இ, விட்டமின் டி, சந்திரன். சந்திரன்னா வந்து என்னடானா கடல். கடல் மேலே அவருக்கு அட்ராக்ஷன். அந்த கடல் நீரினுடைய கெமிக்கல் காம்பினேஷனும் நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டோட காம்பினேஷனும் சேம். இது வந்து சும்மா கண்ணுக்கு தெரிஞ்சுது, இந்த மற்ற பிளானெட்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. சூரியனும் சந்திரனும் நம்மளே எஃபெக்ட் பண்ணுறாங்களா? இப்போ பஞ்சாகத்தில் கத்திரி அப்படின்னு போடுவான். இப்போ கூட மே 29 வரைக்கும் கத்திரி, மே 29க்குள்ளே எத்தனை நாய் சொத்து சொத்துன்னு விழுந்து செத்து போதோ பேப்பரை பார்த்தா தெரியும். அதனால் கிரகம் மனுஷனை எஃபெக்ட் பண்ணுறது நிஜம், அதனால் ஜோசியமும் நிஜம். அடுத்த கேள்வி, இப்போ உங்களுக்கு ஜோசியன்ற யார் கற்றுக்கொடுத்தாங்க? நீங்களே கற்றுக்குனீங்களா இல்லை? நானே கற்றுக்கினேன். அதாவது இப்போது ஒருத்தனுக்கு ரோகம் வருது, ரோகம் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம். அந்த டாக்டர் வந்து குஞ்சு டாக்டராக கூட இருக்கலாம், இல்லை டுபாகுராக இருக்கலாம், இல்லை ஹோமியோபதியாக இருக்கலாம். இவன் போகிறான், மொத்தத்தில் போனதும் அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அவன் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான், அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை, ஆச்சு இதில் ஏதோ மேட்ரு இருக்குதுரா, இல்லை ஆகலை இவன் டுபாகூர் மாறிக்குது வேறு ஆளை பார்க்கலாம். இந்த மாதிரி தெலுங்கில் சொல்லுவான், கொத்த டாக்டர்கிட்டலாம் பாத்திரம் வைக்கினேன் அவன்ட்டு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, என்னடா இது ஆய் தெரியாத நாய், நம்மளுக்கு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லுது, நம்ம இவ்வளோ மூளையோடு இருக்கிறோம், நம்ம இந்த நாய்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு சொரி வந்து நானே கற்றுக்கினேன். இன்றைக்கி இந்த ரெண்டு கேள்வி போதும்.